Good day, greetings, students. I'm very happy to meet you all again in grade 12 business studies. We are in chapter 8, controlling, which is the last managerial function that we are discussing. So, managerial functions, what are these? These are the major functions of management. ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்ஸையும் இந்த ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வி ஆர் அக்ரிகேட்டிங். ஸோ வாட் ஆர் தீஸ் ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ் தட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி? மீன்ஸ் வி ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், தட் இஸ் பிளானிங். வி ஹாவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் வித் பிளானிங். ஸோ பிளானிங் அப்படின்னா என்ன? To determine what are our objectives that we have to attain. நம்ம அட்டைன் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கான பிளான்ஸ், அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ், ஆல் திஸ் வில் பி இன் பிளானிங். அண்ட் பிளான்ஸ் ஆர் யூஸ்வலி டன் ஃபார் ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானாக இருக்கலாம், இல்லைனா லாங் டேர்ம் பிளானாக இருக்கலாம், வீக்லி பிளான், மந்த்லி பிளான். We have such plans for a stipulated period of time. Even our country, it followed planning system. நமக்கு planning commission ஒன்று இருந்துச்சு இல்லையா? We had it till which year? We discussed in IED. So we had it till 2017. Till that period, we had our planning commission which made plans. So எவ்வளோ இயர்ஸ்க்கு அந்த பிளான் இருந்துச்சு? 5-year plans. Now Niti Aayog is making plans for 3 years. 3-year action plans irukku, 15-year plans irukku. So the idea of plan is we need to attain objectives within a stipulated period of time. ரைட். இப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அது நம்ம பிளான் அப்படின்னா ஜான்வரி எண்டுக்குள்ளே சப்மிட் பண்ணோம், இல்லை ஜான் 15-க்குள்ளே சப்மிட் பண்ணோம். தட் இஸ் யுவர் ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் யுவர் பீரியட் ஆஃப் டைம். ரைட். ஃபார் எவ்ரி திங் தேர் உட் பி அ டைம், தென் ஓன்லி த பிளான் இஸ் சப்போஸ் டு ஒர்க் ப்ராப்பர்லி. டைமிங்கே இல்லை, ஒரு இன்எவிட்டபிள் பீரியட்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, தென் தெர் இஸ் நோ பிளான், தெர் இஸ் நோ ஒர்க்கிங், தெர் இஸ் நோ ஹேப்பனிங் திங்ஸ். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் திங்ஸ் யூ டிட் இன் பிளானிங்? பிளானிங் ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வி டிட் வித் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, வி செட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் தென் வி கேம் வித் ப்ரெமிசிஸ், தட் இஸ் developing premises, creating ideas. Ideas namo create panno. Then we had alternate plans. Okay, identify. First you identify alternate solutions. Okay, and then you evaluate each of them. ஒவ்வொரு சொல்யூஷனில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எவாலுவேட் பண்ணணும். தென் யூ செலக்ட் ஒன், தென் யூ டூ அ பிளான் லே அவுட். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை வி ஷுட் பிளான் இன் பிளான் லே அவுட். தென் வி இம்ப்ளிமெண்ட் த பிளான் and then we follow up. So what do we have to do? Implementing the plan order mudichircha, is that the last step of planning process? No, actually speaking, the last step of planning process is following it up. Or organization la or a new policy kondu varanga nu vechikalam, that is workers have to keep their mobile phones away from them. அவங்க ஒர்க் பண்ணுற டைமில் மொபைல்ஸ் அவங்களோட இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, தே ஹாவ் டு கீப் இட் இன் தேர் ஓன் செப்பரேட் கபோர்ட்ஸ். ஸோ தி கம்பெனி ஹேஸ் பாட் கபோர்ட்ஸ். கபோர்ட்ஸ் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கபோர்ட் தே ஹாவ் கிவன் வித் எ கீ. நவ் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ் டு
place their mobile in the cupboard. It is a company's policy that they should not use mobiles during working hours. So working hours la mobiles use panama and the cupboard la irukanundra the plan. Okay, I implemented. I gave the circular, I gave the rule. Mudichcha? Is that all? No, you need to follow it up. You have to check whether it is really happening or not. Okay, whether that process is happening, whether they have placed their mobiles in the right way. Avanga mobile phone use pannama and then the cupboard proper use pandraangala nu verify pandrom illaya. That actually makes the planning a complete process. All right, once you finish planning, you go for organizing. So what do you do next? You go for organizing. Organizing na enna, you have a plan, you have selected the good alternative and you have made a plan layout. Plan implement panna porom. So when you implement the plan, you need to organize it. So organizing na nam enna sonnom, giving a clarity in the job and in the working relationship. Over work define pananum yaarukku namo report pananumngra working relationship nama define pandrathu da organizing nu solrom. It starts from a simple work to a big organization. Veetla oru chinna function organize pandrathu, oru plant visit, oru industrial visit plan pandrathula irundhu everything should be organized in a systematic format. Then only it can be successful. So what are the steps in the organizing process? Means first you need to identify work. What should be done nu namak first theriyum. Okay, what we have to do, we should know what should be done. So first step is identifying the work. And then with identification you have to do the division of work. Adavadhu ivlo work irukkun theriyiradha, you should divide. This is one work, that is one work. So for example, I want to take you for an industrial visit. So enoda work enala, first thing I have to get permission from the principal sir. So I have to get permission from the management that I am going to take you for an industrial visit. Next thing, where am I going to take you? In the industry ki na avanga visit kootit po poren. The next thing, I have to think about which authority to reach over there. And the particular industry la yaar kitta nama permission vaanganum, from whom I have to get the permission to visit the company. That is third. Fourth thing, I have to intimate it to you. Innala details na ungalku kudukano. I have to plan a date, I have to plan a time, I have to plan the transporting. Idellathiyume plan pandrom illaya. So I have to identify and divide the work. Idella ore maadhiri irukku. So permission, management liye permission vaangano. And the organization in a permission vaangano. So I can divide that as a single unit. Adha na oru work divide panikalam. Then talking about transporting, so adhu oru work, I divide it alone. All right, what are the instructions that I have to give to my students? Ipo na ungala mattu kootittu porana illa 11th standard um kootittu po porana. So in that case, if I am taking two classes, what are the instructions I have to give both? I can bring it together. So adhu da next step. Nama enna pandrom, departmentalize pandrom. After dividing the work, similar work can be departmentalized. I departmentalize, adhavadhu similar work na departmentalize panniten. The next thing is I have to assign the duties. So in an industrial visit, I know these are the works that I have to do. So idellam da work enakku theriyum, adha departmentalize panniten. The next thing is assign duties. Who should do what? So if I am going to take a teacher's help, na solren, ma'am you take care of the boys and you take care of the girls.
ஸோ அது மாதிரி நான் டிவைட் பண்ணி கொடுக்குறேன். ஐ வில் கிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கிளாஸ் லீடர் டு கலெக்ட் த பர்மிஷன் ஸ்லிப்ஸ். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கின பர்மிஷன் ஸ்லிப் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, யூ டேக் கேர் தட் ஆல் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வித் யூ. ஸோ ஐ ஆம் அசைனிங் த டியூட்டீஸ். ஓகே, ஃபைனலி எஸ்டாப்ளிஷிங் reporting relationships. To whom you have to report? You are this teacher's responsibility. Na solrana, I am telling you, see, you should not go anywhere without this teacher's permission. Indha miss kitta sollama neenga industry la engey poga koodadhu na solrana. So that is establishing the reporting relationship. That is a step of organizing. After organizing, I have to go for staffing. What am I doing next? I am going to deal with staffing. So I need my workforce. So now or plan panniten, then I have come for organizing. I know my organization structure, or the functional structure, or divisional structure, or that I have decided. The next thing is I need a committed and competent workforce, right? What do I need? I need a committed and competent workforce. So adukaga na enna panna poran, I have to choose my workforce. So how is staffing defined? Recently wrote a test. Staffing is defined as a process of filling the jobs and keeping the jobs filled. ஸோ நமக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, வி ஓப்பன் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வி ஃபில் பீப்புள் வித் தட். அண்ட் விச் இஸ் த ப்ரின்சிபல் அசர்ட் ஆஃப் எனி கம்பெனி சில்ட்ரன். ஒரு கம்பெனியோட ப்ரின்சிபல் அசர்ட் என்ன தெரியுமா? ஹியூமன் ரிசோர்சஸ். ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் த ப்ரின்சிபல் அசர்ட் ஆஃப் எனி கம்பெனி. All right, you cannot do without that principal asset. Human resources illama eduvume possible kadaiyadu. Okay, so principal asset is human resources, not machinery, capital, investment, idella kadaiyadu. The principal asset is human resources. So what are the steps in this staffing process? What are the things you do? You estimate the manpower requirements. You estimate manpower requirements. So you have to do the workload analysis and workforce analysis. So workload analysis na enna, you have to see what are the works to be done, ennala vela panna vendirukku, how much work is there, how much to be produced, andha maadhiri vishayangal irukku illaya. So that is called the workload analysis. And the workforce analysis is how many staff you already have. Erkanave namakitta irukkira staff nam therinjikkrom illaya, that is called the workforce analysis. All right children, so you do this workload analysis and workforce analysis to estimate your manpower requirements. The next step is you recruit them. Once you know the job opportunities, evlo requirement irukku nu ungalku theriyum. The next thing is letting people know that so many jobs are vacant, evlo jobs vacant a irukku nu. We stimulate the eligible workforce to apply for the job. Nama wanted columns paatham appadina wanted PG graduates, wanted engineering graduates appadi podrom illaya. That is because you are attracting only the eligible candidates. So and the job ku thevayanavangala you stimulate them to apply for the job illaya. That step is called as recruitment. Next, you have an interview and you select them. Okay, you select them through an interview, test, nariya process irukadhula. And then you
place them in the right position and introduce them to the organization. What is meant by orientation, children? You bringing them to the organization and showing them around. Idha vandu ungaloda workplace. Familiarizing them with the workplace. Idha ungaloda workplace. These are your colleagues. He is your immediate superior. He is your immediate subordinate. He is in a horizontal position with you. So idellame nam explain pandrathu. It's called as the orientation. All right, children, that is the meaning of orientation in human resources. Okay, the next thing is training and development. Even though we have recruited the right candidates, namo recruit pannade vande eligible candidates only we invited, then we selected them through a long process of interview, test and everything. Again, do they need training and development? Marupadiyum ungalku training venuma? Yes, to make them comfortable in this workplace. Nammaloada organization ke etha maadhiri ungala kondu varadha training and development's work. Okay, training is for a particular job and development is a long term process. So ipa nama in school, when you are practicing for a dance program, then that's training. Okay, you go through your writing skills or your speaking skills, adha ninga improve pandrathu development over a period of time. Okay, it's going to be with you all the time. Adhe maadhiri ipo oru for example, same dance we will take. For a program, if you are practicing and the time mattu ninga practice panni and the presentation kuduthinga na, it's training. Development is when you attend regular dance classes. Regular over a long period of time ku neenga attend pandrathu development. Similarly, in an organization, when a new machinery is bought, training is given. And the machinery handle pannaradhukku kudukkuradhu training. Over a long term, illa not for any particular reason, in the machinery handle pandrathukunte illama, or the company is going for a foreign merger, adanal avangalukku vandu you should teach them the language, adala vandu it's into development, because it's going to be a career development for them. It's not going to be only for job. Velaikaga mattum illama avangaloda personality upgradation ku use aaradhu development nama solrom. Okay, then you go for performance appraisal. You go for performance appraisal. After, what is performance appraisal? Idhu dhaan ipo nama padichittu irukom. Controlling la nama enna padichittu irukom? Performance appraisal. So controlling works here in staffing. Here whether it works organizing la work pannada? Yes, you have an establishing reporting relationship, there you have controlling. Here you have follow up, there you have controlling. So idu is a step of controlling, this is a step of controlling, this is a step of controlling. So ella edathilume edu role play pannuduma? Controlling plays a role. After performance appraisal, you go for compensation, their salary packages and other things. All right, and then we have directing. The fourth managerial function is directing. So you helping the employees, okay, in their work is called as directing. Okay, you helping them in their work, like supervision, motivation, then you have leadership and
communication. All these play an important role in what? In directing. அவங்களாம் அங்கே இருந்தே ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம டைரக்டிங்னு சொல்கிறோம். டூ யூ திங்க் கண்ட்ரோலிங் இஸ் டைரக்டிங்கில் கண்ட்ரோலிங் இருக்கா? எஸ் இன் டைரக்டிங் ஈவன் கண்ட்ரோலிங் இஸ் தேர் இன் ஆல் திஸ் எலிமெண்ட்ஸ் தெர் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் இஸ் நாட் த லாஸ்ட் ஸ்டெப். அதை நம்ம லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறத விட இட் ஃபினிஷஸ் ஒன் சைக்கிள் டு ஸ்டார்ட் அனதர் சைக்கிள் வித் பிளானிங். ஸோ பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோமா? இட் இஸ் தட் கண்ட்ரோலிங் இஸ் டன் ஆன் த பேஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ். கண்ட்ரோலிங் எதை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க என்ன நடக்குது சரியாக தான் நடக்குதா? இட் இஸ் வாட் checking whether all the performances, managerial performances are according to the plans. That is called controlling. So there the need of plan is there. So planning ku controlling eppadi support pannum? It supports in a way that through controlling you will get to know what can be done. Okay, standards ku match a iruka or what were the deviations, idellame study pannittu in the next plan we can correct all these mistakes. That is the work of controlling. All right children, so that is about controlling. Why we have discussed the first four managerial functions, yen controlling la idellame nama discuss pandrom appadina, as I always say, these are interrelated functions. They cannot work without one another. Oru function illama innoru function ala work panna mudiyathu. So when you take controlling, it is in planning, it is in organizing, it is in staffing, it is in directing. Okay, same way planning da idukellam base. So organizing, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்னா யூ கெனாட் கோ ஃபார் ஸ்டாஃபிங். அண்ட் ஆர்கனைசிங் எதை பேஸ் பண்ணியிருக்கணும்? பிளான்ஸ்க்காக இருக்கணும். அண்ட் இஃப் யூ டேக் ஸ்டாஃபிங், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் ஒர்க் ஃபோர்ஸ், எனி திங் இஸ் நாட் பாசிபிள் ஹியர். ரைட், ஸோ டைரக்டிங் இல்லை அப்படின்னா எவ்ரி திங் கெட்ஸ் கொலாப்ஸ்ட். ஸோ ஆல் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் interrelated functions. They cannot work without one another. All right children, so we are going to discuss controlling now. What is controlling children? Verifying if all the managerial functions are performed as per the plans. Okay, it is what? Verifying if all the managerial functions are performed as per the plans. Clear children? And already we have discussed the steps in controlling process. So controlling process learning the steps in like this, you have process. And what were this process? Setting performance standards. Okay, first thing is you set performance standards, then measure actual performance, you set what? First step in the controlling process is set the performance standards. Okay, then you measure the actual performance. Okay, then you compare these two. Why do we compare? To find the deviations. Then you analyze these deviations. Then finally
you take correct actions. Alright children, so first enna pandrom, you set performance standards. Performance standards eppadi irukkano nama paathom, they should be flexible. Performance standards eppadi irukkano, it should be flexible. These are the criteria. Idha base panni dhaan nama enna verify pandrom, the next step. Okay, we verify the next step, actual performance oda comparison edha porthu irukum. About these performance standards, why should they be flexible? Because when the corrective actions are not possible, you have to go for what? Changing them. So corrective actions ku possible illengrappa nam enna pannanum, performance standards ah change pandra maadhiri irukkanum. That is why it should be flexible. Then you measure the actual performance. What else you have to do? Measure the actual performance. So measure the actual performance. How do you measure it? By sample checking, then we saw performance appraisal and personal observation. Alright children, you have to appraise your performance. Okay, sample checking, performance appraisal and personal report. இதனால நாம என்ன பண்றோம்? மெஷர் பண்றோம். It's not that after the entire performance is over you go and verify. Performance முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ண முடியாது. In between also we have to go for some checks. ஏனா work complete ஆனதுக்கு அப்புறம் if you find it is completely wrong, it's very difficult to change. So even when you do your project work, you have to get it checked now and then. Appappo check panikittada there won't be any bigger troubles changing them. All right, next you compare the performance standard and measure the actual performance and you find deviations. So evlova changes irukkunu nama paapom. நம்ம செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிற ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு வெரிஃபை பண்ணும். தென் யூ நீட் டு அனலைஸ் தீஸ் டீவியேஷன்ஸ், என்ன அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. தட் இஸ் ஹவு கேன் யூ அட்ஜஸ்ட், இஸ் இட் பாசிபிள் டு அட்ஜஸ்ட். ஸோ வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஹியர்? வி ஹாவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல் and management by exception. So critical point control appadina sila key areas, you choose some key areas where you cannot afford to make a mistake. In the areas la mistake nadakave koodadhu. That points alone, you know, it's a big organization, a big process, you cannot verify each and everything. Ellathiyume verify pandrathu romba kashtam. So you take these key areas and verify only those selected areas. Alright children, then you have management by exception. Adhaavadhu and the deviation in alavukku irundha it can be accepted. Okay, so if an employee takes 1 day leave per month, fine. 2 days leave per month, okay, accepted. If it exceeds 2 days, he should meet the manager. நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த 2 days ஓகேன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் யுவர் எக்ஸெப்ஷன். அதை தாண்டி போகிற விஷயங்கள் மட்டும்தான் வி டேக் இட் டு த டாப் மேனேஜ்மெண்ட். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் அனலைசிங் த டீவியேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் அனலைசிங் இட் யூ ஹாவ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். சில நேரங்களில் யூ கேன் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டு பிரிங் தம் பேக் இன் டு த ஸ்டெப். அதர்வைஸ் you need to change the performance standard. So corrective action possible illa, namma set panna standard la mistake appdi namma nenachona, you need to change the performance standards. You have to alter that performance standards. All right children, this was the controlling
process. At present, we have been discussing about the techniques of managerial control. So, managerial control, we have certain techniques. Okay, it's not that simply you go and verify the performance. என்னெல்லாம் verify பண்ணணும்னு இருக்கு. எப்படி verify பண்ணணும்னு இருக்கு இல்லையா? So you need some techniques for it. Some methods, some guidelines. We had no some characteristics and attitudes for a good leader. ஒரு good leader எப்படி தான் இருக்கணும்னு நம்ம சில qualities கொடுத்தோம். Like that, to make a manager's work effective, not easy, effective, we have certain techniques for managerial control. That is what we are going to discuss now. Okay? So we have traditional techniques and modern techniques. What do we have, children? We have traditional techniques and modern techniques. So traditional techniques are old, not at all used now. No, they have been used for many years. I have been using it. The techniques are ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி வெரி வெரி எஃபெக்டிவ். தட் இஸ் வை ஸ்டில் தே ஆர் பீயிங் யூஸ். தீஸ் ஆர் ஓல்ட் பட் நாட் அப்சலீட், நாட் யூஸ்லெஸ். ஸ்டில் வி ஆர் யூஸிங் தெம். ஓகே, ஸோ தீஸ் மைட் பி ஓல்ட் but definitely not obsolete. And we have those modern techniques. Recent days la vand the techniques, but still they have proven to be successful. Okay, that's why we use these techniques. Now what are these traditional techniques that we have discussed? What are these traditional techniques, children? We have personal observation. What do we have? Personal observation. What do we mean by this personal observation? Personal observation is a traditional technique where the manager or the supervisor checks the work of the subordinates personally. As the name says, ஒவ்வொரு சபார்டினேட்டோட ஒர்க்கையும் சுப்பீரியர் பர்சனலாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் பர்சனல் அப்சர்வேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இன் அ டெய்லரிங் யூனிட், ஓகே, த மேனேஜர் ஆர் த சூப்பர்வைசர் செக்கிங் த ஒர்க் ஆஃப் ஈச் டெய்லர் பீரியாடிக்கலி. அவங்களோட ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கா, எம்ப்ராய்டரி ஒர்க் கரெக்டாக இருக்கா, பீரியாடிக்கலாக செக் பண்ணுறாங்க இல்லையா, பர்சனல் அப்சர்வேஷன். தட் இஸ் கால் த பர்சனல் அப்சர்வேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். டேரெக்டாக அந்த சூப்பர்வைசரே வெரிஃபை பண்ணுறாரு. ஹீ இஸ் நாட் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனிபடி, ஹீ இஸ் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி. பட் வாட் இஸ் இட்? இட்ஸ் அ வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஒவ்வொரு டேபிளுக்காக போய் வெரிஃபை பண்ணுறப்போ இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஓகே, ஸோ ரேண்டம் செக்கிங் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, வென் யூ ஆல் ஆர் ரைட்டிங் அ டெஸ்ட் இன் தி ஸ்கூல், I cannot verify each and every question when you are writing. நீங்க எழுத எழுத என்னால வெரிஃபை பண்ண முடியாது. பட் ரேண்டம்லி ஐ கேன் மூவ் அரவுண்ட் அண்ட் ஐ கேன் சி வாட் ஆர் யூ ரைட்டிங், விச் க்வெஷ்சன் யூ ஆர் ரைட்டிங், ஆர் யூ கீப்பிங் அப் த ப்ராக்ரெஸ், அதை நான் வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். இந்த செகண்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஸோ யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். So using statistical tools. So using these statistical tools like correlation, index numbers, measures of central tendency, dispersion, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? We get to know the position.
இப்போ கோரிலேஷனில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையோட ரிலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வர்டைசிங் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராடக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, அதுதான் ரீசனா? வெதர் த சேல்ஸ் அஸ் இன்க்ரீஸ், நம்ம அட்வர்டைசிங் டெக்னிக் மாற்றிருக்கோம், ஆர் வி ஹவ் கிவன் அ நியூ டிஸ்கவுண்ட் ஆன் த ப்ராடக்ட், இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் த சேல்ஸ், அதனால் சேல்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இல்லை திடீர்னு ப்ரைஸ் ரைஸ் பண்ணுறோம், ஏ இவ்வளோ நாளாக வந்து ஒரு 30% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம், நவு வி ஹவ் கம் பேக் டு அவர் நார்மல் சைஸ் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ஒரு சோப் பார் இருக்குது அப்படின்னா, ஓகே, a soap bar, that's your product. So நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஹாவ் அன் ஆஃபர் லைக் 33% எக்ஸ்ட்ரான்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யுவர் சேல்ஸ், ஹவு மச் இஸ் யுவர் சேல்ஸ்? ஸோ யூ வெரிஃபை தட் இட் இஸ் 120 பீசஸ் பர் டே, திஸ் இஸ் கோயிங் ஃபார் அ மந்த் ஆர் ஸோ. ஸோ இப்படியே எல்லா மந்த்து கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நவ் யூ ஹாவ் டு திங்க் டு பிரிங் இட் பேக் டு யுவர் நார்மல் சைஸ் அண்ட் வெரிஃபை. ஸோ இப்போ நான் நார்மல் சைஸ்க்கு கொண்டு வந்துட்டேன், வாட் இஸ் த சேஞ்ச்? இது ரொம்ப பெரிய சேஞ்சா இல்லை கம்மியான சேஞ்சா நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் அ கோரிலேஷன். ஸோ யூ கேன் யூஸ் சார்ட்ஸ், கிராஃப்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் டெக்னிக் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஹவ் யூ சீன் வென் இன் கம்பெனிஸ் வென் தே வாண்ட் டு டிஸ்கஸ் தேர் ஆனுவல் ரிப்போர்ட், தே வில் ஹாவ் அ சார்ட் ஷோயிங் தேர் க்ரோத். ஸோ என்ன மாதிரி சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆல் திஸ் தே கேன் டிஸ்கஸ் த்ரூ வாட், திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஆல் ரைட், த நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். வாட் இஸ் த நெக்ஸ்ட் டெக்னிக் சில்ட்ரன்? The break-even analysis. So break-even analysis is also kind of a chart work or a graph work. So that is, to a certain point, it is deemed that there is no profit, no loss. Over a stage varikum, and the sales cost, sales revenue and production cost will match. அதை தாண்டி போகிறது தான் profit or loss னு நீங்கள் decide பண்ண முடியும். So if you have here, this is your sales means, okay, from here it is going means wherever it meets, idu taandi poradhu dhaan vandu profit nu neenga decide panna mudiyum. Inge irukku liya, this is nothing, idu vandu ungaloda production and sales equal panniteenga. Okay, above this point if it goes only then you can say that you have a profit. That is called as break-even point. இது என்ன point மா? Break-even point. For example, your production cost is 20,000 rupees. You are getting your sales revenue. Sales revenue 18,000 ஆக இருக்கிற வரைக்குமே you can't reach your break-even point. Again, when it reaches 20,000, then it is break even point. Rendume equal a varra edam break even point nu solrom. When it crosses this limit, in the sales revenue limit, production cost taandi porappo, you can say that you are moving towards a profit. Okay, so you can determine after which limit you can expect a profit. So neenga profit attain pannano appadina evlo produce pannano, how much you should produce and what should be the cost, what are the techniques that you have to use, idu ellame you analyze through this break even analysis, right children? And then finally, budgetary control. What do we do? Finally, we have the budgetary control. So we have our country's budget, government budget we have. Same way, each company also has a budget, each department has a budget. So on the budget kulla avangaloda cost
கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் அ ஃபிக்ஸ்டு பட்ஜெட் அண்ட் யூ ட்ரை டு ஒர்க் வித்இன் தட். அந்த பட்ஜெட்குள்ளே நம்மளோட ரிசோர்ஸஸை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் மேக்கிங் குட் யூஸ் ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் ஆஃப் வாட் இன் திஸ் டெக்னிக் கால்ட் தி பட்ஜெட்டரி கண்ட்ரோல். Alright children, these are the traditional techniques of controlling. Moving on, we are going to talk about the modern techniques of controlling. These techniques might be new, idellame new techniques, but still they have a wide range of use. Idhukku vande use vande nariya irukku. Okay, they are proven to be good methods, useful methods and effective methods. Okay, we have the return on investment. We'll discuss this in detail. We'll first know what are the techniques we have. Modern techniques ennen therinjittu we'll go for discussion in detail. Then you have ratio analysis. Various ratios are there. Then we have responsibility accounting. Responsibility accounting. Then you have management audit. Then you have program evaluation and review technique and critical path method, CPM. PERT and CPM, popularly known as network diagrams. Then you have MIS, Management Information System, totally a computer-based system. So these are the modern techniques that are used for the managerial control. So this is a very detailed topic. So we'll be discussing about these topics in the next session. With that session, we'll be finishing Chapter 8, Controlling. And we'll be finishing part A of business studies, that is principles and functions of management. We'll be moving on to part B in another two sessions. With the next session, we'll finish this. All right, children, I hope you have understood. We have done a detailed review of chapters 4, 5, 6, 7. Four chapters are in the whole session la review pannito, and we have again continued with 8th chapter, controlling na enna enna paathom. We have discussed the controlling process, then we are now in the progress of discussing techniques for managerial control. We'll be meeting in the next session to discuss in detail about the modern techniques for managerial control. All right, children. If you have any doubts, please feel free to reach me out and get your doubts clarified. Thank you, and may you all have a wonderful day today.